ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல ஏப்ரல் 2022 எண்கணித ரீதியாக உங்கள் ஒவ்வொருடைய பிறந்த தேதிக்கும் ராசி அம்சத்திற்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் நிறைய கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுது. மூன்று கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் வேற, ஒன்று ராகு, கேது, குரு. இது மூன்றுத்துக்கும் பெயர்ச்சின்னா இன்னொரு பக்கம் வந்து சனி பார்த்தீங்கன்னா அதிசாரமாக வேற போகிறாரு. ஸோ நிறைய மாற்றங்களை வந்து இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பில் இருக்கிறவங்களுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இந்த மாதத்தில் இருக்க போகுது, எப்பெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பலன்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செய்யலாம். ஒவ்வொரு பதிவுலேயுமே நான் சொல்லக்கூடிய வகையில் இப்போ இந்த பதிவோடைய இறுதியிலையும் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். அதன்படி உங்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய ஒருவேளை பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் நேமுக்கும் உங்களுடைய பிசினஸ் ஓனரான உங்க தேதிக்கும் நேமுக்கும் எப்படி பொருந்தி இருக்கு, எல்லா தகவல்களுமே நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். அதை பத்தின குறிப்பா இந்த பதிவின் இறுதியில நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் புதனுடைய வீடுகளான மிதுனம் மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரக பெயர்ச்சிகளும் வேற நடக்குது இல்லையா, குரு பெயர்ச்சி, சனியின் அதிசார பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்க போகுது. அதில் டவுட்டே வேண்டாம். அந்த மாற்றம் வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா ஒரே க்வெஸ்சன். ஸோ பாசிட்டிவாக கண்டிப்பாக இருக்கும், பட் ஒரு 60% வச்சுக்கலாமே, 40% அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய வந்து காரிய தடைகளையுமே அப்பப்போ வந்து கொடுக்கும். கொடுத்தா கூட நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகணுங்கிறத வந்து அது உங்களுக்கு சுட்டி காட்டுறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு முதல் பாதி மாதம்ங்கிறதுல வந்து எல்லா விஷயங்களும் உடனடியாக நடந்துடாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். நீங்களே கூட நினைப்பீங்க இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் கடைசியாக ஒரு அடி கூட நகர மாட்டேங்குது நம்மளுடைய முயற்சிக்குரிய ரிசல்ட்டுன்னு நினைப்பீங்க. ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கான கரெக்டான டைரக்ஷனை வந்து காமிச்சிட்ருக்கும். இது இது இந்த வழி தப்பு, இந்த வழியில் போங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கும். செகண்ட் ஆஃப் மந்தில் வந்து மூன்றாவது வாரத்திலிருந்து நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் நீங்கள் வியாபாரிகள் செய்ய வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்து பெரிதாக வருமானம் இல்லை, ஆஃபீஸ் லொக்கேஷனை மாற்றுறேன், வேறு ஒரு புது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அல்லது வெளியில் பெரிய அளவுக்கு முதலீடு வாங்குகிறேன் அப்படிங்கிறத எதுவுமே இந்த முதல் பாதி மாதத்தில் வச்சுக்காதீங்க. அப்படி வைத்து கொள்ளும் பொழுது ஒரு பக்கம் காசும் விரயமாகும், அந்த காசு விரயமானதற்கு தகுந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது, ஒரு பக்கம் வந்து மேலும் மேலும் சிரமங்களை நீங்கள் இழுத்து விட்டுக் கொள்வதாக அமைந்து விடும் அது. ஆனால் இரண்டாவது பாதி மாதத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் முன்னெடுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான். அதாவது நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு வேண்டிய சம்பளம் கிடைக்கல, ஒரு சரியான அனுகூலமான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலையை தயவு செய்து இம்மிடியட்டாக எதுவும் கெடுத்துக்காம விட்டுறாம இரண்டாவது பாதி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸு அதுவாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் வந்து வேற ஒரு ஜாபு கூட நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இருக்கலாம், அதை நீங்கள் செய்யுங்க. பட் அதுக்கான முன் தயாரிப்புகளை முதல் பாதி மாதத்தில் வச்சுக்கிட்டு இரண்டாவது பாதி மாதத்தில் நீங்கள் டைரெக்டாக போய் இன்டர்வியூ கொடுக்கறது, அது சம்மந்தமான முயற்சிகள் எடுக்கிறதெல்லாம் வந்து காரிய பலிதத்தை தரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் வந்து ஒரு சுமாரான மாதமாக இருக்கும். கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸுங்கிறதெல்லாம் இருக்காது, சாதாரணமாக நியூட்ரலாக இருக்கும். இப்போது இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அனுகூலமான தேதிகளை பற்றி பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி, இந்த தேதி உங்களுக்கு ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை
தூங்கணும் அல்லது அது சம்பந்தமாக ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் பிளான் பண்ணணும்னா நீங்கள் இந்த 5ஆம் தேதி இந்த பிளானிங்கான நாளாக எடுத்துக்கலாம். 1ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு பணங்காசையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாக இது அமையுது. 4, 5 தேதிகள் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையுது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது எல்லாத்தையும் இந்த தேதியில் நீங்கள் முன்னெடுக்கலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்குங்க, அனுகூலத்தை உண்டு பண்ணக்கூடிய தேதி தான். 13ஆம் தேதி ஏதேனும் ஒரு வகையில் பொருள் வருவாயோ அல்லது பரிசாக ஒரு சில பொருட்கள் கிடைப்பதோ அது போன்ற தன்மைகளை உருவாக்குங்க. 14ஆம் தேதி ஒன்ஸ் அகெயின் ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. சில பேர் வந்து ஒரு சில குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வரணும்னு நினைச்சிருப்பாங்க, ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அதை தட்டி போயிருக்கும். இப்போ அதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்தீங்கன்னா அது நல்லபடியாகவே நடந்து முடியும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி இந்த தேதி வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய தேதியாகவே இது அமையுது. இப்போ வந்து 2வது பகுதி ஆரம்பிச்சிருது இல்லையா இந்த மாதத்தில், இந்த சமயத்திலேருந்து நீங்கள் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸை நீங்கள் கொடுத்து காரிய ஜெயத்திற்காக உழைத்தீர்கள் என்றால் நல்ல ரிசல்ட் கிடைக்காம போகாது. இதே 3வது வாரத்தில் 22ஆம் தேதி தெய்வ அனுகூலமிக்க நாளாக இருக்குது. குறிப்பாக இந்த தேதியை பொறுத்த அளவுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு மனதை வருத்தி கொள்ளாமல், உடலை வருத்தி கொள்ளாமல் அமைதியாக தியானம் போன்ற ஒரு விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டி கிடைச்சி ஒரு சரியான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது உருவாக்கும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி இது உங்களுக்கு பிரயாணங்களால் வெற்றியை தரும், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான ஒரு நாளாகவும் அது அமையுது. ஸோ இஷ்டதேவ வழிபாடு இந்த நாட்களில் போய் செய்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஏப்ரல் மாதத்திற்கான பொது பலன்கள், ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் ராசி நம்சத்திலையும் பார்த்துருந்தோம் இல்லையா. இது தவிரவும் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இன்னொரு நம்பர் சம்பந்தப்படும், உங்க பிறந்த தேதியின் கூட்டு எண். அதே போல உங்களுடைய பெயரில் ஒரு எண் சம்பந்தப்படும், பெயரின் அமைப்பின்படியும் உங்களுக்கான பலாபலன்கள் மாறும். சரி, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் உங்களுடைய பெயருக்கு பொருந்தி போயிருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியை இந்த ரெண்டு தகவலையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும், அனுப்பி வைக்கவும். பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். இதில் ரொம்ப துரிதமாக உங்களுக்கான பலன்கள் வேணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பிச்சி வைப்பேன். இதில் ஒரு சில பேர் வந்து புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட எடுத்திருப்பீங்க, அந்த பிஸ்னஸ் நேம் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத செக் பண்ணணும்னாலும் அந்த பிசினஸ் நேம் போட்டு உங்களுடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பிறந்த தேதி போட்டு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.